2005 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தியேட்டருக்கு ஒரு படம் வருதுங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்து பல நாட்கள் 200 நாட்களை தாண்டி மெகா ஹிட் ஆகுது ஒரு படம். அந்த படத்தில் நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பிரபலமான முன்னணி நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை நம்ம எந்த டைம் பார்த்தாலுமே நமக்கு போர் அடிக்காது, எந்த டைம் பார்த்தாலும் அதை வரக்கூடிய கதையாக இருக்கட்டும், அந்த படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், அந்த படத்துடைய காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம். நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த படம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகுதுன்னு சொல்லும் போது நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு படம் முதல் பார்ட் நல்ல ஹிட் ஆகுது, ரெண்டாவது பார்ட் வந்து ஹிட் ஆகுமானா அது வந்து கேள்விக்குறிதான். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ சிங்கம் 1 வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம், ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மூவி. சிங்கம் 2 படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சானா தெரியல. அதோடைய செகண்ட் பார்ட் தேர்டு பார்ட்டான சிங்கம் 3 வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. சாமி 1 வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம், அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ அரண்மனை 1 வந்து ரொம்ப ஹிட் கொடுத்த ஒரு படம், அந்த படத்துடைய அடுத்தடுத்த பார்ட்டுகள் வந்து ஹிட் ஆகலை. ஸோ அதே பயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். சந்திரமுகி 1 வந்து ரொம்பவே ஹிட் கொடுத்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான படம், அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வருது, அந்த படம் ஹிட் கொடுக்குமா கொடுக்காதா, மக்கள் மனசில் அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், ஸோ இந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரமுகி 1. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2005 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இப்போ நெட்டில் தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக அந்த டைமில் சந்திரமுகி படம் வந்து இறங்குற டைமில் அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பேப் படம் அந்த மாதிரி ஃபீல் வரும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பயம் இருக்காது. அந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எந்த டைம் பார்த்தாலும் நமக்கு அந்த படம் வந்து போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, நாசர், வடிவேலு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வந்து டைரக்டர் பி வாசு அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. வித்யாசாகர் இசையில் அந்த படத்துடைய எல்லா பாடல்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்திரமுகி படம் வந்து நிறைய படத்துடைய ரீமேக், ஸோ கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தில் ரீமேக் ஆயிருக்கு, அல்லது ரீமேக் படத்தை, ஸோ அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணி தமிழில் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சந்திரமுகி படம் எந்த அளவுக்கு ஹிட்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய அந்த சந்திரமுகிங்கிற கேரக்டர் ஜோதிகா உடம்புக்குள்ளாடி போகும்போது ஜோதிகாவுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அந்த படத்தை வந்து தூக்கி விட்டுடுச்சு. அந்த படத்துடைய ஒரு பாடல், ராரா பாடல் எல்லாமே, ஸோ அந்த படமே ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இருந்தாலும் என்ன தோணுது அப்படின்னா, இப்போ செகண்ட் பார்ட் தேவையா? ஏற்கனவே சந்திரமுகி படமே ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் வந்து சந்திரமுகி 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ட்ரெய்லர் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருந்தேன். ஸோ அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சந்திரமுகி 1 ஜோதிகாவுடைய உடம்புல சந்திரமுகியோட ஆவி புகுந்து பிரச்சனை பண்ற மாதிரி சந்திரமுகி 1 பார்த்துருப்பீங்க. சந்திரமுகி 2 என்ன சொல்ல வராங்கன்னா, சந்திரமுகியோடைய லைஃப் ஸ்டோரியை அந்த படத்தில் சந்திரமுகி 2 வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. சந்திரமுகி 1 நடித்த ஹீரோஸ் யாருமே சந்திரமுகி 2 கிடையாது. சந்திரமுகி 2 எல்லாமே வந்து புதுசு, ராகவா லாரன்ஸ், கங்கனா, லக்ஷ்மி மேனன், ராதிகா. சந்திரமுகி 1 உள்ள வடிவேலு மட்டும்தான் சந்திரமுகி 2 வந்து வராரு. மற்றபடி எல்லாமே வந்து புது புது ஆக்டர்ஸ் தான். கதையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். என்ன அப்படின்னா, அதாவது சந்திரமுகியோட லைஃப் ஸ்டோரியை சந்திரமுகி 2 சொல்ல வராங்க. அந்த வேட்டையின் கேரக்டரு, சந்திரமுகியை எப்படி அவர் கொன்னாரு, ஸோ அந்த கதை எல்லாமே நமக்கு சந்திரமுகி 2 வரும். ஏற்கனவே சந்திரமுகி 1 நமக்கு தெரிஞ்சு என்னது இதுதான் கதை, சந்திரமுகிங்கிற ஒரு டான்சர் அவளை வந்து வேட்டையன் வந்து கொல்லுவான். ஏன்னா சந்திரமுகி என்ன பண்றான்னா, அவளுடைய காதலனை வேற ஒருத்தன் கூட வந்து தொடர்பில் இருந்ததால வேட்டையன் சந்திரமுகியை வந்து கொல்ற மாதிரி அந்த கதை வரும். அது நமக்கு முதலே தெரியும். ஸோ இந்த படத்துல என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க, இந்த படத்துல வாசு என்ன காட்டுறாரு, ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும் சந்திரமுகி 2. இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா சந்திரமுகி 1 வந்து ஹிட் கொடுத்த படம், சந்திரமுகி 2 வந்து ஹிட் கொடுக்குமா கொடுக்காதா, எந்த அளவுக்கு போகுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பயம், எனக்கு கூட ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நான் வந்து சந்திரமுகி 2 கண்டிப்பா பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறேன். ஏன்னா சந்திரமுகி 1 ரொம்ப ஹிட் ஆனதால 2 எப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துல வந்து கீரவாணியோட இசையில பாடல்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு.
அதுலேயும் அந்த ஸ்வாகத் அஞ்சலிங்கிற ஒரு சாங், தெலுங்கு சாங், ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தேன். அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ சாங்ஸ்லாம் எல்லாமே கிளியராக கேட்கல, கேட்ட வரைக்கும் இந்த ஸ்வாகத் அஞ்சலி அந்த சாங் மட்டும் தான் கேட்டிருந்தேன். பரவாயில்ல, ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு எஃபெக்ட் இதில் வருமானா கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ், ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே சந்திரமுகி ஒன்றுக்கு பக்கத்தில் சந்திரமுகி டூ நிற்குமாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ இருந்தாலும் ரஜினி சார் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ராகவ லாரன்ஸும் நல்லா பண்ணுவார், ஏன்னா ரஜினி சாரை மாதிரி தான் ராகவ லாரன்ஸுடைய ஒவ்வொரு ஆக்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ இருந்தாலும் எந்த அளவுக்கு அது வந்து ஹிட் கொடுக்குங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சந்திரமுகி ஒன் சந்திரமுகி டூவில் எது ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சந்திரமுகி டூ தேவையா? சந்திரமுகி டூ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்? அதனுடைய கருத்துக்களை வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நான் ஜோதிகா மேம் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா ஜோதிகாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க சந்திரமுகி ஒன்ல, நயன்தாரா. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா வரும்னா இப்படி கிடையாது. ஆனா புதுசா வந்து ஏதோ ஒரு கதையை வந்து கொண்டு வர போறாங்க, வடிவேலு சாரெல்லாம் வராரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த லிங்குமே இருக்காது. ஆனா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுல வடிவேலு சார் சொல்றாரு, 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி. அல்லது வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஒண்ணு நடந்தது, இந்த வீட்டுல ஒரு ஏதோ நடந்திருக்குன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், இந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்கு. அப்ப வடிவேலு சார் சொல்றாரு, ஆமா 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சார் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சந்திரமுகி ஒன்னுல உள்ள கொஞ்சம் கதைகள் வருமா எந்த மாதிரிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக சந்திரமுகி டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நானும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரக்கூடிய ஸோ கம்மிங் இந்த வாரத்தில் சந்திரமுகி டூ வந்து ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் போய் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பபாய்.